ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். நவ் லெட்ஸ் இமேஜின், ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த ஊரில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டா கூட, தலா ஒரு வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு வச்சோம் அப்படின்னா, இப்போ அந்த ஊரோடைய மொத்த பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும்? என்னப்பா மொத்தம் 100 வீடு, ஒரு வீட்டுக்கு 3 பேர் அப்படின்னா வந்து இன்டோலாம் போடும் அப்படின்னா, மினிமம் அட்லீஸ்ட் 300 பேராச்சும் அந்த ஊரில் இருக்கணும் இல்லைங்களா? நான் அதோ சென்சஸ் கணக்குலாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மெயின் மேட்டருக்கு வரேன். நான் வாட் இஃப் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கான மாதிரி தான் இருக்கும். என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரோடைய மொத்த பாப்புலேஷன் வந்து முட்டை, அதாவது 0. இந்த இப்போ தான் வந்து 100 வீடு இருக்குது, வீட்டுக்கு 3 பேர்லாம் சொன்னான்னு கேட்டிங்கன்னா, ஓ சாரி நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக அந்த ஊரோடைய மொத்த பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வரைக்கும் இருக்கும். உங்களுக்குலாம் ஒரே குழப்பமாக இருக்குல்ல, என்னடா என்னென்னமோ வளரிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நிஜமாகவே அந்த ஊரோடைய பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட 2000-3000 தான் இருக்கும். அப்புறம் என்ன முதல்ல 0 சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரோட லிவிங் பாப்புலேஷன், அதாவது அந்த ஊரில் இப்போதைக்கு யாருமே உயிரோடு இல்லை. அப்புறம் யாரா அந்த 2000-3000 கேட்டிங்கன்னா, அந்த 2000-3000 பேருமே வந்து அந்த ஊரில் இருந்து இறந்து போனவங்களுடைய எலும்பு கூடுகள் அந்த ஊரில் இருக்கும் இல்லைங்களா, அந்த எலும்பு கூடுகளோட எண்ணிக்கை. ஆர் அதர்வைஸ் பார்த்திங்கன்னா, அந்த ஊருக்கு வந்து சூசைட் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை தான். இது என்ன இப்படிப்பட்ட ஊர் இருக்காடா அந்த உலகத்தில்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், டூ எக்ஸிஸ்ட் இது மாதிரி ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னாச்சு, அந்த ஊருக்கு ஏன் இப்படிலாம் ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருக்குது, ஏன் மக்கள் அங்கே வந்து இறந்து போகிறாங்க, அங்கேருந்த அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் என்னாச்சு, அவங்க ஏன் இறந்தாங்க, பின்னாடி என்ன காரணம், யார் இந்த வேலையெல்லாம் பண்ணால், இன்ன வரைக்கும் ஏன் வந்து அந்த ஊரை பற்றி ஒரு மாதிரி பயங்கரமாக வந்து அமானுஷ்யமாக பேசிக்கிட்டு இருக்கோம், இருக்கிற உருட்டுகள் இருக்கிற உண்மைகள் பற்றி எல்லாமே கலந்து பேச போகிறோம். ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா, லெட்ஸ் கோ. ஸோ இந்த ஊர் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் ஜார்ஜியாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மலை பிரதேசங்கள் பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் வந்து இந்த இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பார்க்க போகிற இந்த ஊர் வந்து லொக்கேட்டாக இருக்குது. இது என்ன ஊர் ஊருன்ற ஊருக்கு பேர்லாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, வந்து டார்கேவ்ஸ், இதுதான் வந்து அந்த ஊருடைய பேர்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன ஸ்பெஷல், இதை வந்துட்டு ஏன் வந்து இவ்வளவு பயங்கர அமானுஷமாக சொல்கிறாங்க, அது எப்படா அவ்வளோ பேர் செத்துக்கிறக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதுக்கு நான் அப்படியே 1 by 1 வரேங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஊரே எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 வீடுகள் வந்து அப்படியே சின்ன சின்ன கேப்ஸ் வச்சு கட்டப்பட்டிருக்கு. அதுவும் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்துட்டு பக்கத்தில் ஒரு கிணறு வச்சு எல்லா வீட்லேயும் ஜன்னல் இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் எல்லா கதவுகளும் வந்துட்டு அடைக்கப்பட்டிருக்கு. பேசிக்காக கதவே இல்லைன்னு கூட சொல்லலாம். என்னது ஒரு மாதிரி கதவே இல்லாமல் எப்படி வீடு கட்டுவாங்க, அப்புறம் எப்படி உள்ளேருந்து வெளியே வருவாங்க, ஜன்னலில் குளிச்சு வருவாங்களா, அப்புறம் என்ன வெளியில் எதுவும் கிணறு வச்சுருக்குறாங்க, ஒன்றுமே புரியலன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்துக்குமே நான் இப்போ சொல்ல போகிற கதையில் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யா, பேசிக்காக வந்துட்டு இப்போதைக்கு நான் சொல்லிடுறேன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் வந்து ஒரு பேய் ஊர், ஒரு ஹாண்டட் ஊராக தான் கருதப்படுது. யாரெல்லாம் அந்த ஊருக்கு வந்துட்டு போகிறாங்களோ அவங்க யாருமே வந்து இப்போ வரைக்கும் திரும்பி வந்ததில்லை. ப்ளஸ் வந்துட்டு மெயினாக இந்த நைட் டைம்லாம் வந்து அந்த பக்கம் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களே போகமாட்டாங்க, இந்த மாதிரி நிறையா வந்து கதைகள் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ மெயினாக இந்த ஊரில் என்னாச்சு, இந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் வந்து என்ன ஆனாங்க, ஏன் வந்து இப்போதைக்கு இந்த ஊர் இப்படி இருக்குது, ஏன் வந்து கதவு மூடி இருக்குது, எதுக்கு கிணறு, ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கெலாம் வந்துட்டு விடையாக வந்து இந்த கதையை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன தான் அந்த ஊர் ஒரு மாதிரி பூத் பங்களா மாதிரிலாம் நம்ம வந்து பில்டப் விட்டாலுமே, ஆக்சுவலாக ப்ராப்பராக நாகரிகமாக கட்டப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து அந்த ஊர்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 800 முன்னாடி கட்டப்பட்ட ஒரு இடம் தான் சொல்லிட்டு இந்த இடம் சொல்கிறாங்க. ஃபைன், ஓகே. இப்போது நான் கம்மிங் டு த ஸ்டோரி செக்மெண்ட்டு. ஆக்சுவலாக என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300 காலத்தில் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு 800-900 முன்னாடி வந்து டார்கவ்ஸ் அப்படின்ற இடத்துல ஒரு சில குரூப் ஆஃப் மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்துட்டு இருந்துருக்காங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு பேசிக்காக அந்த சைடில் இருந்த சின்ன ஒரு வெஜிடேஷன் கல்டிவேஷனு, அந்த சின்ன சின்ன அந்த பிஸ்னஸ், அந்த பண்ட மாற்று முறை அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்களுக்குள்ள வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க. இப்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது செட் ஆஃப் மக்கள் வந்துட்டு இன்னொரு இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு வராங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் வந்து இந்த இயற்கை சீற்றங்களால் தங்களோட ஊர் உடமைகள்லாம் இழந்தவங்க, இன்னொருத்தவங்க வந்து பிஸ்னஸ்க்காக வர்றவங்க, இன்னொருத்தவங்க நாடோடிகள், ஏன்னா எங்கேயுமே இடம் கிடைக்கிற இந்த இடம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு செட்டிலாக வருவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்திங்கன்னா, அங்கேருந்து அந்த பூர்வக்குடிகள்னு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பெருசாக பிடிக்கல, இல்லை நீங்கள் வர்றதெல்லாம் எங்களுக்கு பெருசாக இஷ்டம் கிடையாது, நீங்கள் வேறு இடம் பார்த்து தங்கிக்கோங்க, நம்ம ஊரில் உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்கெல்லாம் வந்து திருப்பி அமுச்சிடுறாங்க. அவங்களும் ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, எங்கள்கிட்ட காசு இருக்குது, நாங்கள் காசு தரோம், நம்மெல்லாம் சேர்ந்துருக்கலாம்லாம் சொல்கிறாங்க. பட் என்னதான் வந்துட்டு அந்த இடத்துல இருந்த அந்த டார்கேவ்ஸ் மக்கள் வந்து இல்லை நோ கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க.
சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சொன்னா இல்லைங்களா அந்த ஆட்கள்லாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆகி பக்கத்தில், இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இதில் இருக்குது பிளெயின்ஸில் இருக்குது, அதேமாதிரி பக்கத்தில் வந்துட்டு மவுண்டெயினாக சொன்னா இல்லைங்களா, அங்கே போயிட்டு இவங்க தனியாக ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க, வீடுகள்லாம் கட்டுறாங்க. ஸோ அப்படி கட்டப்பட்டு ஃபார்ம் பண்ண கம்யூனிட்டி தான் இன்றைக்கும் வந்துட்டு பூத் பங்களாவா, பூத் ஏரியாவா, இல்லை வந்துட்டு த டெத் சிட்டியாக அழைக்கப்படுற அந்த சிட்டி வந்து இருக்கிற இடம். ஸோ இப்போ இங்கேருந்து அந்த போன மக்கள்லாம் வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன கம்யூனிட்டி அமைக்கிறாங்க, அங்கே சின்ன ஒரு ஒரு என்விரான்மெண்ட் வந்து பரவுது, மார்க்கெட் வருது, பிஸ்னஸ் கொஞ்சம் அப்படியே பெருக ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஊர் மாதிரியே அங்கேயும் ஒரு ஊர் வந்து ஃபார்ம் ஆகிடுது. பேசிக்காக மேலூர் கீழூர் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து ரெகுலராக இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறது இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ பெருசாக எந்த ஒரு பகையொன்றுலாம் அவ்வளோக்கெல்லாம் வந்து கிடையாது. இப்போது இந்த கீழே பிளெயின்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு பெண் குழந்தைய ஒருத்தவங்க வந்து பிறக்கிறாங்க. அந்த பெண் குழந்தையோட தந்தையும் தாயும் வந்து பிறக்கும்போதே வந்து இறந்துடுறாங்க. ஸோ பேசிக்காக ஒரு ஆர்ஃபன் தான் அந்த பெண் குழந்தை. ஆர்ஃபன் அப்படின்றதுனால வந்துட்டு அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த பெண் குழந்தைய வந்து நல்லா அன்பாக பாசமாக வந்துட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண் குழந்தைய வந்து வளர்கிறாங்க. ஸோ எப்படி டைம் போகுது, இப்போ என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பெண் குழந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு மேரேஜ் பண்ணுற அந்த ஏஜுக்கு வந்துடுறாங்க. பார்க்கறதுக்கும் செம அழகாக வந்துட்டு லட்சணமாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அந்த கீழே அந்த பிளெயின்ஸில் இருக்கிறீங்களா அந்த வில்லேஜ்லேருந்து மேலே மேலூர்னு வச்சுப்போமே மேலூருக்கு வந்துட்டு பேசிக்காக போகிறாங்க. சும்மா ஷாப்பிங் பண்ணலாம், மார்க்கெட் போகலாம்லாம் போவாங்களா. அப்படி போகும்போது அந்த பக்கம் மேலூர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சஸ்ட் பர்சன் தான் இருக்காங்க இல்லைங்களா. நான் சொன்னேன் ஆல்ரெடி அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேறு ஊர்லேருந்து வந்தவங்க, அவங்களாம் கொஞ்சம் காசு படைச்சவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் அந்த மேலூரில் இருக்கிற சில ரவுடி பையக, சில வந்து அந்த பிபிஸ் பொம்பளை புரிக்கிஸ் அவங்களாம் வந்து இந்த பொண்ணு மேலே வந்து ஒரு கண்ணை வச்சுடுறாங்க. வச்சதுக்கப்புறம் வந்து ஏதோ இந்த பொண்ணை வந்துட்டு பொண்ணு கேட்க வர மாதிரி அங்கேருந்து இங்கே வந்து இங்கே ஏங்க இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வந்து கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த பொண்ணுக்கு தான் அம்மா அப்பா யாரும் இல்லைங்களா, ஊர் மக்கள் தானே பார்த்துலாம் பண்ணி வைக்கணும். ஸோ ஊர் மக்களும் வந்துட்டு ஒரு கட்ட வரைக்கும் என்னது இது இத்தனை பேர் கேட்குறாங்களே, சரி பரவாயில்ல நமக்கும் அந்த பொண்ணு எப்படியும் மேரேஜ் பண்ணி கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு முடிவெலாம் எடுக்கிறாங்க. பட் ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட விருப்பமாக இல்லையான்னு சொல்லிட்டு பெருசாக யாருமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வலுக்கட்டாயமாக இந்த பொண்ணை வந்துட்டு அந்த பக்கம் வந்து தள்ளி விட்டுறாங்க, அந்த சைடு மேலூர் சைடு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு பெருசாக யாருக்கிட்டையும் பிடி கொடுக்காமல் வந்துட்டு மேரேஜ் பண்ணாமல் சுற்றிட்டு வந்துருக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கடுப்பான அங்கிருந்த ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வேணாண்டா இந்த நீ என்ன நீ ஒன்று யாருமே நீ செலக்ட் பண்ணலையா, போ நாங்கள் யாரும் ஒன்று செலக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொன்னும் போட்டுறானுங்க. என்ன ஏதோ ஒரு சுந்தர் சி சார் படம் அரண்மனை ஃபோரோட ஃப்ளாஷ்பேக் அது மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ எனக்கும் அது ஃபீல் ஆச்சு. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான், அந்த பொண்ணு இறந்துடுறாங்க, அந்த பொண்ணை புதைச்சிட்றாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போது அந்த பொண்ணு இறந்த செய்தி கேட்டோன்னே இந்த பக்கம் கீழே தான் வச்சாங்கன்னா ரொம்ப வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. ஐயோ அந்த பொண்ணை அப்போ வேணாம் வேணாம்னு சொல்லிச்சு, நம்ம வம்படி அனுப்பிச்சு வந்துட்டு அந்த பொண்ணுக்கு இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இவங்க போய் நியாயம் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு என்ன தெரியும் அவள் பாட்டுக்கு வந்தால் சொன்ன ஐ மீன் அவங்க பெருசாக கொலை பண்ணுற மாதிரிலாம் அவங்க சொல்லவே இல்லை, வந்தால் அவள் பாட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சித்திரான்ற மாதிரி அவங்க மறுப்பியிருக்கிறாங்க. இவங்களும் என்ன பண்ண முடியும், அவங்க ரொம்ப அவ்வளோக்கா பணம்லாம் வாய்ந்தவங்க இல்லை, பெருசாக செல்வாக்கெலாம் இல்லாதவங்க தான். ஸோ அதனால் இவங்களும் அமைதியாக போயிடுறாங்க. இப்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலூர் நான் சொன்னேன் இல்லைங்களா, மேலே இருக்கிற ஹில்ஸ் மேலே இருக்கிற அந்த வில்லேஜ். ஸோ அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊரில் ஒரு கொடிய நோய் பிளேக், இப்போ எப்படி நம்ம ஊரில் இப்போ இந்த கொரோனாலாம் பரவச்சிருக்கீங்களோ அதே மாதிரி அந்த டைமில் அந்த பிளேக் ரொம்ப வந்து பயங்கரமான நோயின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளேக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்குது. இது மெயினாக பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் அந்த ஊரில் வந்து கவ் வாங்குது. ஸோ இதை வந்துட்டு கேள்விப்பட்டவங்க வந்துட்டு நாளடைவில் இதை எப்படி பேச ஆரம்பித்தாங்கன்னா, அந்த பொண்ணு ஒருத்தவங்களை போட்டு தள்ளினாங்கல்ல அந்த பெண்ணுடைய அந்த ஆத்மா தான் வந்து இப்பேற்பட்ட வேலையை வந்து பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களும் ப்ளஸ் இந்த பக்கமும் கூட இந்த கீழே இருக்கிற அந்த பிளெயின்ஸ் இருக்கிற மக்களும் நம்ப ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மேலே இருந்த மொத்த ஊருமே காலி ஆகிற அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்டாக இறந்து போயிருக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து கீழேயும் கீழே இருக்கிற ஊர் மக்களுக்கும் வந்து அந்த நோய் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. இங்கே கீழே வந்து என்ன ஐதீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக மேலேயும் அப்படி தான் இறந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, பேசிக்காக வந்து இப்போ யாராக இருக்காங்க அப்படின்னா நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், அவங்களோட உடைமைகள் பேசிக்காக அந்த மம்மியில் இஜிப்ட்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இறந்துட்டாங்கன்னா கிங்கோட அதாவது ஒரு விலை உயர்ந்த போயிடலோ ஏதோ அவங்க வந்து அவங்க லைஃப்லாம் ரொம்ப பத்திரமாக பார்த்துருந்தாங்களோ அதை வந்து கூட வச்சு போச்சுருவாங்கலாம் சொல்லுவாங்களே. அதே மாதிரி இவங்களோட வழக்கப்படி அவங்களோட ஒரு போட்டில் வச்சு வழி அனுப்புறது தான் வந்துட்டு இவங்களோட வழக்கம் போல். ஸோ அதனால் வந்து அந்த பக்கம் பெருசாக எந்த ஒரு வாட்டர் பாடியும் இல்லாத காரணத்தினால இவங்களை வீட்டுக்குள்ளேயே ஒரு போட்டில் வச்சு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு அடைச்சிட்றாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்த ஒரு சம்பவம். ஸோ சின்ஸ் கீழே வந்து அந்த நோய் வந்து பரவிட்டு இருக்கிற காரணத்தினால இப்போ கீழே இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
அந்த பெண் இறந்து போனாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களையே கடவுளாக வழிபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு சும்மா ஒரு பிராயசித்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இங்கேருந்து சில பேர் மேலே போயிட்டு அந்த 100 வீடுகள் மேலே இருக்குது பார்த்திங்களா, கட்டினாங்களே இவங்க இந்த மேலில் இருந்தவங்க. ஸோ அந்த எல்லா வீட்டோட கதையும் அடைச்சிட்றாங்க. அடைச்சிட்டு ஒரு விண்டோ மட்டும் வச்சுட்டு மற்றபடி வந்துட்டு ஃபுல்லாக டைட்டாக வந்துட்டு அதை வந்து ரேப் பண்ணி, அதாவது அதை சீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே வந்துடுறாங்க. ஸோ அப்போருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கீழே யாருக்காச்சும் பிளேக் தான் வந்துருச்சு ரொம்ப முடியாமல் போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க இங்கேருந்து கிளம்பி மேலே போய் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த போட்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது அதுக்குள்ளே உட்காந்து அங்கேயே சாகர் வரைக்கும் வந்துட்டு செத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த ஊரில் அவ்வளோ டெட் பாடிஸு, அவ்வளோ ஸ்கெலிட்டன்ஸு, ஏன் வந்து அந்த டோரை மூடினாங்க, ப்ளஸ் வந்துட்டு ஏன் வந்து அங்கே போய் சாகுறாங்க அப்படின்றக்கெலாம் வந்துட்டு ஒரு ரீசனே இது தான் பேசிக்காக. ஸோ இது வந்துட்டு உண்மையாக உருட்டா என்னென்ன அவங்கெல்லாம் தெரில. ஸோ பெண் சாபம் யாரை விட்டு சென்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இது வந்து இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் அந்த ஆர்கியாலஜிஸ்ட்லாம் போவாங்க இல்லைங்களா, அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மேபி குவாரண்டைனுக்காக வந்து அந்த காலகட்டத்தில் ஏதாவது டிசீஸோ இல்லை ஏதாவது விஷயங்களும் வந்துச்சுன்னா வந்து குவாரண்டைனுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு இடமா இருக்கலாம். ஸோ அங்கே வந்து இறந்து போயிருக்கலாம் அந்த மாதிரி கூட சொல்கிறாங்க. பட் எது உண்மை போயின்னு நமக்கு தெரியாது. பட் அப்படி இந்த ஒரு பெண் சாபம் தான் வந்துட்டு மெயினாக வந்து இவால்வ் ஆகிட்டுருக்கிற ஒரு ஸ்டோரி இந்த டார்கேவ்ஸ் இடத்த பொறுத்த வரைக்கும். ஸோ யா, நைஸ் ஸ்டோரி இல்லை, மேபி ஒரு அரண்மனை பார்ட் 5க்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் அதை நம்ம சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். நைஸ் ஃபைன், ஓகே. நான் ரீசெண்டாக கடைசியாக அதை பற்றி ஒன்று கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு மனுஷன் மட்டும் அவர் பிறந்த இடம் இது அப்படின்றதுனால வேற எங்கேயோ இருந்தவர் அங்கே காலி பண்ணிட்டு வந்து இப்போ அந்த மொத்த ஊர்லேயும் அவர் ஒருத்தர் மட்டும் இப்போ வாழ்ந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு உண்மை போயினு எனக்கு தெரியல, பட் நான் படிக்கும்போது அது போட்டிருந்துச்சு. ஸோ தில்லான ஆள் தான், ஆனால் அவருக்கு ஒன்றும் அவளை அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு. ஸோ அதை வச்சு மேபி நம்ம தெரிஞ்சுக்கலாமா என்னமோ. பேயெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் அன்றைக்கி வந்துட்டு அந்த பிளேகுன்ற நோய் பரவனால வந்துட்டு அவங்கெல்லாம் போனதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் மேபி. யா ஓகே, மீண்டும் வந்து நம்மளோட அந்த பேய் உண்மையாக இருக்கா இல்லையான்ற தேடல் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்பரான எவிடன்ஸ் ஆர் ப்ராப்பரான ஏதாவது கதைகள்லாம் வந்தால் அதை திருப்பியும் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அன்டில் தென், தேங்க்யூ, பை பை.